மருத்துவமனை வளாகத்திற்குள் காண கிடைக்கும் இஸ்லாமிய மகானில் தர்கா. 11 நாட்கள் தர்காவில் வைத்து கொடுக்கப்படும் ஆச்சரிய தேங்காய். காத்து கருப்பு வந்தால் தலையில் வச்சுன்னு தேங்காய் வச்சு சுற்றுவாங்க. சுற்ற சுற்ற வந்தால் அவங்க சனி அல்லே வந்து மேலே ஆரம்பிக்கும். 11 அடி சுற்றுவாங்க, 21 அடி சுற்றுவாங்க, சில பேர் 50 அடியும் சுற்றுவாங்க. அகல் விளக்கு ஏற்றினால் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கை. அகல விளக்கு அங்கே ஏற்றுறாங்க. ஏற்றும் போது மனசோர வேண்டி ஏற்றுறாங்க. இருக்கிற கஷ்டங்கள் நீக்கணும், எல்லா பிரச்சனை தீக்கணும், என் வாழ்க்கையில் வந்து வெளிச்சத்து கொடுங்க பாபா சொல்லி ஏத்துறது அந்த அகல விளக்கு. ஒரு தர்காவை மையப்படுத்திய வியக்க வைக்கும் தகவல்கள். மர்மம். சென்னை ராயபுரத்தில் இருக்கும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் இஸ்லாமிய மகான் ஒருவர் அடக்கமாகி இருக்கும் தர்கா காணப்படுகிறது. மருத்துவமனை வளாகத்திற்குள் இந்த தர்கா எப்படி உருவானது என்பதன் பின்னணியில் ஆச்சரியமான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. முதலில் இந்த மருத்துவமனை எப்படி உருவானது என்பதை பற்றி விசாரித்தோம். ஆரம்பத்தில் ஒரு கஞ்சி தொட்டியாக இருந்த இடம் பிற்பாடு மருத்துவமனையாக மாறியிருக்கிறது என்கின்ற வரலாற்று பின்னணியை கூறுகிறார்கள். மைசூரின் ஹைதர் அலிக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே நடந்த போரில் சென்னை மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளானதாகவும், 1782 மணியக்காரர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் ராயபுரத்தில் இருந்த தன்னுடைய தோட்டத்தில் போரில் காயமடைந்தவர்களுக்கு கஞ்சி வழங்குவதற்காக ஒரு சத்திரத்தை நிர்மாணித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மணியக்காரர் என்பது ஆங்கிலேயர்களால் மோனிக்கர் என்று உச்சரிக்கப்பட்டதால் அது மோனிகா சத்திரம் என்று அப்போது அழைக்கப்பட்டது. 1799 ஜான் அட்டர்வுட் என்னும் மருத்துவர் அந்த சத்திரத்திற்குள் ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். அது அப்போது கஞ்சி தொட்டி மருத்துவமனை என்று மக்களால் அழைக்கப்பட்டது. 1808 அந்த சத்திரத்தின் நிர்வாகத்தையும் மருத்துவமனையின் நிர்வாகத்தையும் சென்னை அரசு ஏற்று நடத்த தொடங்கியது. 1910 அந்த மருத்துவமனை அரசுடைமையானதால் அதன் பெயர் ராயபுரம் மருத்துவமனை என்றானது. இதன் பிறகு ஜார்ஜ் ஃபிரெட்ரிக் ஸ்டான்லி என்பவர் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தபோது 1933 அங்கு முதன் முதலாக 5 வருட மருத்துவ படிப்பு அவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த மருத்துவமனையின் பெயர் ஸ்டான்லி மருத்துவமனை என 1936 ஜூலை 2 மாற்றப்பட்டு இன்று வரை பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் அடக்கமாகி இருக்கும் மகானை பாபா என்று அன்போடு அழைக்கிறார்கள். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மகான் இங்கே அடக்கமானதாக சொல்லப்படுகிறது. இந்த மருத்துவமனையை கட்டுவதற்காக வந்தபோது மகானின் அடக்கத்தலத்தை அப்புறப்படுத்த முனைந்ததாகவும், ஆனால் மகானின் சக்தியால் அந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கடப்பாரை கொண்டு அடக்கத்தலத்தை இடிக்க முற்பட்டவர்களின் குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானதாகவும், ஒரு சிலர் மரணம் அடைந்ததாகவும் கூட வேறுபட்ட சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. சூஃபி மகான் இவர் ஹசரத் சையத் துராபுதீன் ஷா ஹாதிரில் சிஷ்டி. இவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து மதினாலேருந்து வந்தவங்க. அந்த காலத்துலேயே வந்து பாபா வந்து இங்கே இறைப்பணி செய்கிறதுக்கு இங்கே வந்திருந்தார். அதாவது ஸ்டான்லிங்கிறவர் வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது இங்கே வந்து ஒரு சமாதி இருந்தது. இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இது வந்து இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், இது இடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது இடிக்க வந்தவங்க 3 பேர், அதில் வந்து அந்த ஒருத்தர் கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த கடப்பாறைலாம் எடுத்துகிட்டு வந்தார். கடப்பாறை இடிக்க வரும்போது பின்னாடி வந்து பெட்டுங்கெல்லாம் இருந்தது, அது தானாக பற்றி எரிய ஆரம்பிச்சுது. பாவோட மொதல் கராமத்து அது. ரெண்டாவது வந்து
இடிக்கு வந்தவங்களுக்கு ரத்த வாந்தி ஏற்பட்டது. இது வந்து எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இது நம்ம இழுக்கிறதால தான் நம்மளுக்கு உடம்புக்கு இந்த மாதிரி பின்னாடி வந்து தேவையில்லாத அந்த தானாக ஃபயர் ஆனது எல்லாம் வந்து இது பண்ணி எல்லாம் பயந்துட்டாங்க. இது நம்ம எதுவுமே டச்சப் பண்ணக்கூடாது, இது ஏதோ பெரிய மகானோட இதுன்னு நினைக்கிற அடக்க ஸ்தலம், அதனால் வந்து நம்ம இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது உடனே வந்து அந்த ஜென்ரலுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. அப்போது வந்து அவர் என்ன சொல்கிறதுனா, இது எதுவுமே இது பண்ணல, அப்படியே விட்டுட்டார். அந்த டைமில் வந்து எங்களுடைய மூதாதையர் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா வந்து இதை பராமரிச்சிருந்தார். ஆரம்பத்தில் தகரத்திலான கொட்டகை போடப்பட்டு அதன் சத்தம் பலமாக கேட்டதாகவும், பிற்பாடு படிப்படியாக கட்டிடமாக இங்கு தர்கா உருவானதாகவும் கூறுகிறார்கள். பாபா தல்மாண்டு வந்து ஒரு மல்லிப்பூ செடி இருந்தது. நான் பார்க்கல, எங்கள் பாட்டை பார்த்தேன். பாட்டை பார்த்து எங்கள் தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லி பிறகு எனக்கு தெரியும் தல்மாண்டு ஒரு தல்மாண்டு மல்லி செடி இருந்தது. மல்லி செடி பிறகு இது மூக்கு செடி மரம் இருந்தது. மூக்கு செல்லி மரம் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு தகர குடாய் போட்டுட்டாங்க. அந்த தகர குடாய் போட்டோம்னா ஜமால் லிமின்னு உயும் எல்லாம் பயந்துடுவாங்க. இன்னும் சவுண்டு இருந்தது, தகர இருந்தது. அப்புறம் இது கட்டு டேமேஜ் ஆகிப்பிருக்கு. அதுக்கு சிம்டி ஓடு போட்டாங்க. சிம்டி ஓடு போட்டு போய் பாபாவத்து பேரில் தளம் போட்டுருக்காங்க. இந்த இடங்கள் ஏற்கனவே இந்த இடங்கள் மண் மண்ணாக இருந்தது, தென்னை மரம் இருந்தது. அந்த ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னே அதுக்கத்துல வந்து அது இது பண்ணி தரையாக போட்டு ஓடாக்கினாங்க. ஓடாக்கி இப்போ இந்த கட்டணம் கட்டினது வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமாக வேலை செஞ்சு போன வருஷம் தான் வந்து ஓப்பனிங் பண்ணது. இந்த தர்காவுக்கு இந்து முஸ்லீம் பாகுபாடு இல்லாமல் பல மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து செல்கிறார்கள். இங்கு வந்தால் தங்களது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது. ஜாதி மத பாதமின்றி எல்லா மக்களும், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மக்களும் வராங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி பாபாவோட சந்தன குழு திருவிழா நடக்குதுங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து கேட் வந்து 2 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். நைட்டில் தூக்கமே இருக்காது, சுத்தமாக தூக்கமே இருக்காது. அதுபோல் ரொம்ப வருஷமாக பட்டேன் நான். இங்கே வந்து பிற்பாடு எனக்கு எவ்வளோ குணமாச்சு. அப்படியே நாய்க்கு ஊத்துற பேர் ஊற்று சொங்க மூச்சே வராத வந்தது எனக்கு. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மேல் 1/4 பங்கு குறைஞ்சிடுச்சு. எனக்கு 1/4 பங்கு தான் இருக்குது எனக்கு. அதுவும் நல்லா ஆகிடும், இதுவும் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் ரெண்டு கொடுப்பார். எனக்கு எவ்வளோ குணத்தை பண்ணார். இந்த தர்காவிற்குள் அகல் விளக்கு ஏற்றும் அடக்கம் இருக்கிறது. இங்கு விளக்கு ஏற்றினால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அகன்று வெளிச்சம் போல மாற்றம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அகல விளக்கங்க ஏத்துறாங்க. ஏற்றும் போது மனசோர வேண்டி ஏத்துறாங்க. இருக்கிற கஷ்டங்கள் நீக்கணும், எல்லா பிரச்சனையும் தீக்கணும், என் வாழ்க்கையில் வந்து வெளிச்சத்து கொடுங்க பாபா சொல்லி ஏற்றுறது அந்த அகல விளக்கு. அதுக்கப்புறம் இந்த கயிறு மனசோர வேண்டி கட்டுறது பின்னால் பக்கம் இருக்குது. அது வந்து கஷ்டங்கள் சொல்லி பிரச்சனைகள் சொல்லி வேண்டி கட்டுறது கயிறு. இதே போல 11 நாட்கள் பாபா சமாதியில் வைக்கப்பட்ட தேங்காய் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த தேங்காயை வீட்டிற்கு எடுத்து சென்று துணியால் மூடி கட்டி வைத்தால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையாது என்று கூறுகிறார்கள். இதே போல தேங்காயை தலையில் சுமந்து கொண்டு 11 முறை தர்காவை வலம் வருகிறார்கள். அந்த தேங்காயை ஒரு இடத்தில் உடைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தேங்காய் வந்து கந்திஷ்டிக்காக வீட்டுக்காக காத்தும் இருக்கும், இருக்கிற எல்லா பிரச்சனைக்காக வீட்டு வாசலில் இருக்கிறதுக்காக தேங்காய். அந்த தேங்காய் சம்மந்தப்பட்டதுனா பாபாவோட துணி வச்சு அது கட்டுறது.
பதினோரு நாள் பாபா தலைமாட்டில் வச்சு அது கொடுக்குறது தேங்காய். உணர் தேங்காய் சாதா இந்த தேங்காய் நான் சாதா தேங்காய் சொல்கிறேன். அது வந்து தலையில் வச்சு சுற்றுறாங்க மக்களுங்க. தலையில் சுற்றுறது வந்து எல்லா கஷ்டங்களும் இதுவரை எரிங்கிடணும், எல்லா பிரச்சனையும் இதுவரை போயிடணும். உடம்பலியோ நோயோ இருந்தாலும் முகத்தை மூணு சுற்றி சுற்றி இந்த பக்கம் மூணு சுற்றி மூணு வாட்டி எரிக்கிடு, எல்லா கஷ்டங்கள் நீக்கணும் சொல்லி இதிலே எல்லா இது காவு போன சொல்லி இதை வச்சுட்டு வச்சு வர்றது அதுக்கு தேங்காய். தேங்காய் வந்து பூஜை பொருள். காற்று கருப்பு இருந்தால் தலையில் வச்சுன்னு தேங்காய் வச்சு சுற்றுவாங்க. சுத்தம் வந்து அவங்க சனி அல்லே வந்து மேலே ஆரம்பிக்கும். பதினோரு வாடி சுற்றுவாங்க, இருபத்தோரு வாடி சுற்றுவாங்க, சில பேர் ஐம்பது வாடியும் சுற்றுவாங்க. பாபாவுக்கு போட வந்து பூ சென்ட்டு பன்னீர் இதெல்லாம் வந்து வர மக்கள்லாம் வாங்கி போடுவாங்க. பூஜை சாமான் பூந்தி சக்கரை எல்லாம் விளக்கெல்லாம் ஆகுது. நேத்துக்கிறம் வச்சு எல்லாம் வந்து கொளுத்துவாங்க. கயிறை வந்து வேண்டி கட்டுவாங்க. பூட்டை வந்து அவங்கவுங்க வந்து கஷ்டம் இருந்தால் பூட்டு போடணும் சொல்லி அதுக்கும் பூட்டு போடுவாங்க. சென்னை ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் இருக்கும் இஸ்லாமிய மகான் ஒருவரின் அடக்கத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. பில்லி சூனியம் செய்வினை கோளாறு போன்றவற்றை கூட இங்கு வந்தால் நிவர்த்தி செய்யலாம் என்று நம்பப்படுகிறது. காத்து கற்பு செய்வனை யார் எதுனா பண்ணியிருந்தாங்களோ அந்த இதெல்லாம் வந்து ஐயா வந்து எடுப்பார். அவங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டுவாங்க, பாபாட்டே வந்து வேண்டுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து நம்பிக்கை வர வர நம்பிக்கையோட பாபா முடிச்சு விட்டுப்பார். ஆனால் இத்தனை வாரம் அத்தனை வாரம் சொல்லி கணக்கு கிடையாது. ஆனால் வரவங்க வந்துடணும். செய்வனை கேஸ் வந்து சில பேர் வந்து அவங்க வந்து பூர்ணிங்க செத்து மாதிரி செய்வனு அது வந்து ஒரு நேரத்தில் வந்து ஐயா எடுக்கிறது எத்துருவார். அது எப்போ முடியணுமோ அது அப்போ முடிப்பார். காற்று கருப்பு இருந்தால் உடனே முடிஞ்சிடும். ஏன்னா சில பேருக்கு இங்கே உள்ள காலில் வச்சா வந்து பயங்கரமாக எரியும், என்னால் சமாளிக்க முடில, என்னால் இருக்க முடில, நான் சத்தியம் பண்ணிட்டு போயிடும் சொல்லி ஐயாட சத்தியம் பண்ணுவாங்க. கோரிக்கை வச்சு அதை எப்பமா போயிடும். வேலைக்கிழமை பதினோரு வாரம் நாங்கள் சுத்த விடுவோம். இதே போல பேய் பிடித்தவர்கள் அல்லது தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இங்கு வந்தால் அந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று கூறுகிறார்கள். காற்று இருக்கிற பிரச்சனை அதிகமாக இங்கே வரும். உடம்புக்குள்ள வந்து ஆத்மா இருக்குது, இவங்க செஞ்சுருக்காங்க, செய்வனை பண்ணியிருக்காங்க, அந்த பிரச்சனைக்காக வேலைக்கிழமை வராங்க. மெயின் காரணம் கூட்டம் இருக்கிற அமைப்புக்குள்ள அதுக்கு வேலைக்கிழமை ஒரு நாள். மீதி நாள் வரைக்கும் வரவங்க வந்து பாபாக்களை வேண்டியதில் கரைச்சி போகிறாங்க. பேய் பிடிச்சவங்க வராங்க. சூனியம் வில்லி செய்வனை ஏவல் இது பிடிச்சவங்களாம் வராங்க. இங்கே வந்து வார வாரம் வேலைக்கிழமையில் இங்கே வந்து பாபா வந்து சுற்றிட்டு போனால் அது எந்த ஒரு கெட்ட இதாக இருந்தாலும் பாபா அவங்க அதை எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அல்லாவோட ஒரு பவர் இருக்கும். பாபா இங்கே வந்ததால் என்ன சொல்கிறதுன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டெட்டுங்க கம்மியாயிடுச்சு. இவரோட என்ன சொல்கிறதுன்னா இவரோட இது இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் இருக்குது இவரோட வைப்ரேஷன். இங்கே அகல் விளக்கு ஏற்றுவது பதினோரு நாட்கள் பாபாவின் அடக்கத்தலத்தில் வைக்கப்பட்டு கொடுக்கப்படும் சக்தி வாய்ந்த தேங்காய் போன்றவை அறிய கிடைக்கும் நிலையில் இங்கு கொடுக்கப்படும் விபூதி பற்றியும் ஆச்சரியமான தகவல் சொல்லப்பட்டது. பூக்களை எரித்து இந்த விபூதி உருவாக்கப்படுவதாகவும் அதை வாங்கி பிரசாதமாக சாப்பிட்டால் வயிற்று வலி போன்றவை குணமாகும் என்றும் கூறுகிறார்கள். உடலில் பூசிக்கொண்டால் பலவிதமான நோய்கள் சரியாகும் என்கின்ற தகவலும் கூறப்பட்டது. இங்கே பாபா வர பூ வந்து எரிய வச்சுட்டு அது நாங்கள் வந்து விபதியாக ஜெல்லி பண்ணி விபதியாக இது பண்ணுறது. அந்த விபதி வந்து வயிறு வலிக்கும், தூக்கம் இல்லாத கெட்ட கெட்ட கனவு அந்த பிரச்சனைக்காக உபயோகப்படுது. அது பெண்களுக்கும் சரி ஆண்கள் சரி குழந்தைங்களும் சரி நைட்டில் தூக்கம் இல்லை, கெட்ட கெட்ட கனவு, உடம்புல ஒரு மாதிரியாக இருக்குது, அடி வயிறு வலிக்குது, நிம்மதி இல்லாத அது வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறாங்க, நெத்தியில் வைக்கிறாங்க, முஸ்லீம் வந்து தலைமாட்டில் ஒதிர் விடுறாங்க, வயிற்றுல தடுவுறாங்க, தூக்கம் போகிறது எந்த கெட்ட கனவும் வரல. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த தர்காவிற்கு கொடுக்கப்பட்ட பலவித பிரச்சனைகளும் மகானின் அருளால் நிவர்த்தி செய்யப்பட்டது என்றும் கூறப்படும் நிலையில் 1928 பிறகு நான்காவது தலைமுறையாக இந்த தர்காவை பராமரித்து வருவதாக இவர் கூறுகிறார். புள்ளு தாத்தா வந்து இதை பராமரிச்சு நின்றார். சாயங்கால நேரத்தில் வந்து விளக்கேத்தி வைக்கிறது, இந்த இடத்த வந்து பெருகிறது, வரவங்களுக்கு வந்து துவா படிக்கிறது, அந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா வந்து இதை பராமரிச்சிருந்தார். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய பரம்பரை தான் இந்த பாபாவை வந்து சேவை செய்கிறோம்.
வந்து வேண்டுதல் வச்சு பண்ணு நல்லதனமா ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பாதிப்பும் இல்லாத நல்லபடியாக என் பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு சென்றுட்டாங்க. பாபாவோட கராமத்து எவ்வளோ சொன்னாலும் கம்மி. அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் எதுவும் நல்ல பூர்த்தியாகும். எது ஒன்றுக்கும் கல்யாணம் விசேஷம் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை ஒரு உடம்பு சரியில்லை என்ன ஒரு இது இருந்தாலும் வந்து பார்த்து நீங்கள் வேண்டிக்கிங்க உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சென்னை ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் அடக்கமாகி இருக்கும் இஸ்லாமிய மகான் பற்றியும் அவரது சக்தி பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்துவிட்டு போவார்கள் என்றும் சில இந்து மத ஆலயங்களில் காணப்படுவதைப் போல வண்டியின் சாவியை இந்த மகானின் அடக்கத்தலத்தில் வைத்து வணங்கி எடுத்து செல்கிறார்கள் என்கின்ற தகவலும் சொல்லப்பட்டது. வண்டி வாங்கணும், புது வண்டி வாங்கணும், நான் வாங்கினேன்னா உன் சன்னதிக்கு எடுத்துன்னு வந்து நான் என்ன இருக்குதோ ஃபாத்தியா பண்ணுறேன் பாவா சொல்லிட்டு நியத் வச்சு போனார்னா அல்ஹம்துல்லா அல்லாவோட கிருபையில் பாவாவோட துவா பர்க்கத்தில் அந்த வண்டி வாங்கினா எத்தனை வந்து பாவா கிட்டே பாவா முன்னாடி கொடி மரத்தாண்ட வச்சு ஃபாத்தியா ஊதி பாவாவோட சந்தனத்தை தெளித்து ஃபாத்தியா ஊதி பாவாவோட சமாதியில் வந்து அவரோட அந்த பைக் சாவி வச்சு பூஜை பண்ணி நாங்கள் கொடுப்போம். இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் ஒவ்வொரு கொடிமரத்தின் பின்னணியிலும் ஒரு மகான் இருப்பதாக கூறுகிறார்கள். ஏர்வாடி நாகூர் உள்ளிட்ட இடங்களில் அடக்கமாகி இருக்கும் மகான்களை இங்கிருந்தபடியே வணங்கலாம் என்று கூறுகிறார்கள். அதாங்க இந்த ஸ்டான்லி தர்காவில் வந்து 7 கொடிமரங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து 4 கொடிமரங்கள் இருக்குது. பாவா 4 பாவாங்களுடைய கொடிமரங்கள் இருக்குது. பச்சை கொடிமரம் இருக்கு இல்லையா, இவர் வந்து பக்தாலில் இருக்கார். ஹசரத் அப்துல் காதர் ஜிலானி ரஜியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டாவது கொடிமரம் வந்து அஜ்மீர் பாவாது, அஜ்மீரில் இருக்கிறார் ஹாஜா கரீபே நவாஸ் இந்தல் வலி அத்தாயர் ரசூல். மூணாவது கொடி வந்து நெஜமான் நாகூர் ஷாஹுல் ஹமீத். நாலாவது கொடிமரம் வந்து ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா. அதே மாதிரி வந்து நம்ம பின்னாடி கொடிமரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாபா மௌலா அலி பாபாவுடைய கொடிமரமும் கஷ்மூர் காலேஷாபீரோடைய கொடிமரமும் இருக்குது. வெளியில் வந்து துராபுதீன் ஷா ஹாத்ரியோட பாபாவோட கொடிமரம் இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நம்ம தூர தூரத்தில் இருக்கிறதால நம்மளுக்கு டைமிங் கிடைக்காது, கால மாற்றங்கள் ஆகும், டைமிங் கிடைக்காது அப்படிங்கிறதால அங்கே போக இயலாதவங்க இங்கே வந்து அவங்களுடைய நாட்டங்களை வச்சு அல்லாஹ் தாலாக்கிட்டேயோ இவங்ககிட்டயோ இவங்கள வச்சு துவா பண்ணுறாங்க. இது வந்து கஷ்மூர் பாபா தர்கா, அது கொசும்பா கொடி இங்கே வச்சுக்கிறோம். அது கொசும்பா கொடி வச்சு யார் யார் இங்கே வேணி செய்கிறாங்களோ அங்கே போகாதவங்க வந்து இங்கேருந்து செய்வாங்க. கஷ்மூர் அவங்க என்ன வேண்டி வராங்களோ அது ஃபாத்தியா பண்ணுறது துவா பண்ணுறது எல்லாம் இங்கேருந்து வேண்டி செய்வாங்க. ஏன்னா இது அவர் ஆந்திராவில் இருக்கிறார். அந்த ஆந்திராவில் வந்து இங்கேருந்து அவங்க போக முடியும், இங்கே வந்து ஜனங்க வந்து வேண்டின்னு போவாங்க. அது நெஞ்ச காரியம் எல்லாம் நடக்கும். ரெண்டாவது வந்து பகுதர், அது மௌலா அலி சொல்கிறோம். அந்த மௌலா அலி வந்து இங்கே கொடிமர அதனால வேண்டி அவருக்கு வேண்டி இன்றைக்கி செய்கிறோம். பகுதாதுக்கு போக முடியாதனால இங்கே வந்து அவங்க என்ன இருக்கிறது குறைய நேர்ந்துறாங்க. இங்கு அடக்கமாகி இருக்கும் பாபாவை குல தெய்வமாக கூட கருதி சிலர் வழிபட்டு வருகிறார்கள். இந்த மகான் எப்படி இங்கே அடக்கமானார், இவர் யார் என்கின்ற கேள்வியை முன்வைத்தோ அதற்கும் சில தகவல்கள் கிடைத்தன. ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு முன்னாலேயே இது இருந்தது. இந்த தர்கா இங்கே இருந்து இவருடைய கூட்டாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவருடைய வேலை வந்து நபிமார்களையும் அவுலியாக்கள் அன்பியாக்கள் இவர்களை புகழ்ந்து கவிதை பாடுதல். காலேஷா வலி மஸ்தான் கரிமுல்லா ஷா காதரி பக்கத்தில் இருக்குது நெல்லூரில். இங்கேருந்து 150 கிலோமீட்டர் வடக்கில் இருக்கிறது.
அங்கே உள்ள அவுளியாக்களை பற்றி எல்லாம் கதை எழுதினது, கதையை அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதின ஒரு இவர். இப்படி ஒரு மருத்துவமனை வளாகத்திற்குள் இருக்கும் தர்கா பற்றிய தகவல்கள் வியக்க வைக்கின்றன. மதங்களை கடந்த இறை நம்பிக்கை இங்கே பலவையும் இணைக்கிறது என்கின்ற அடிப்படையில் இவை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதாகவே கருதப்படுகிறது.